भगवतो अरहतो सम्मा संबुद्धस्स। इन्नेकी एंगलुडिय बुद्ध पेरुमानवर बोधित्त ओरु सिरिय कारणत्तै पत्ति चिंदिप्पोम। தாய்க்கும் தந்தைக்கும் நீ என்ன செய்ய வேண்டும்? தமிழில் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு முக்கிய ஸ்தானம் கொடுத்தாங்க, அழகாக கொடுத்தாங்க. அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் என்று சொன்னாங்க. அன்னையும் பிதாவும் தான் எங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்ற தெய்வங்கள். எவ்வளோ கடவுள்கள் இருக்கிறாங்க சிலையா, ஆனால் கண்ணுக்கு தெரிகின்ற தெய்வம் அம்மாவும் அப்பாவும். பழைய காலத்தில் எவ்வளவோ படங்கள் எடுத்தாங்க, இந்த அம்மாவுடைய பேரை போட்டு தாய் சொல்லி தட்டாதுன்னு சொன்னாங்க. நல்ல காவியம், தாய்க்கு ஒரு தலைமகன்னு சொன்னாங்க, அதுவும் ஒரு நல்ல படம். தாய்க்கு பின் தாரமன்றுன்னு சொன்னாங்க, இப்போ தாரத்துக்கு பின் தான் தாயா. அன்னைக்கு சொன்னாங்க தாய்க்கு பின் தாரம். அதே போல் தெய்வத்தாய் என்று சொன்னாங்க, தெய்வத்தாய். இந்த ரெண்டு பேருமே எங்களுடைய கண்ணை போல் நாங்கள் காக்க வேண்டும். இந்த உடம்பில் இருக்கும் ஒரு முக்கிய அங்கம்தான் கண். வலது கண்ணா இடது கண்ணான்னு கேட்டால் சொல்ல முடியாது, ரெண்டுமே தேவை. அதே போல தான் ரெண்டு கண்ணுக்கு போல நாங்கள் காக்க வேண்டும். ரெண்டு கண்ணு தான் தாயும் தந்தையும். தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம். இந்த இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். தன்னுடைய தந்தையிடம் நீ அறிவை வாங்கு, அன்னையிடம் நீ அன்பை வாங்கு. இந்த இரண்டும் இருந்தால் உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பேர், நல்ல பேர் கிடைச்சா ஊரே உன் பக்கம். அதனால தான் புதுப்பெருமான் போதித்தார், தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு பிள்ளை மகனாகலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அன்பை செலுத்தி கடமைகளை நலமாக செய்தால் அந்த பிள்ளைகள் போகும் போகும் எந்த இடத்திலும் வெல்லுவாங்க, தோக்க மாட்டாங்க, ஊரில் எல்லாருடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. தாயை காத்த தானே சொல்லுவாங்க, ஊரே அவனுக்கு மரியாதை காட்டும். எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அவனுக்கு அந்த மகளுக்கு மகனுக்கு மரியாதை கிடைக்கும். அதை சல்லி கொடுத்து வாங்க முடியாது. சிலர் எவ்வளவோ குடை வள்ளலாக வாழ்ந்தாலும் தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு சரியாக நலமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் விட்டா மூஞ்சிக்கு என்னும் சொல்ல மாட்டாங்க, போகும் வரை இருந்து பின்னாடி கதைப்பாங்க. இவ்வளவு செய்கிறான், தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு இவன் ஒன்றும் செய்யலைன்னு தன்னுடைய இருந்த அந்த மரியாதையை இல்லாமல் செய்வாங்க. அதனால் எந்த மதமானாலும் எந்த ஜாதியானாலும் எந்த மொழி பேசினாலும் தன்னை பெற்றவர்கள் இரண்டு பேருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நலமாக செய்தால் செய்யக்கூடியது செய்ய முடியும். வயதுக்கு போகும் பொழுது ஆசையாக கதைக்கணும், உணவை கொடுக்கணும், தேவைகளை செய்ய வேணும். இதை நலமாக செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். அவன் வயதுக்கு போனதுக்கப்புறம் அழுக மாட்டான். சிலர் இருக்கிறாங்க இன்றைக்கும் எங்களுக்கு சொல்லுகிறாங்க, எங்களுக்கு முடியாமல் போச்சு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சேவை செய்ய. ஆனால் தாயும் தந்தையும் தன்னுடைய ஜீவியத்தை எங்களுக்காகவே தான் அர்ப்பணித்தாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. உயிரை மாத்திரமல்ல இந்த உடலையும் அழகாக்குனாங்க. அம்மாவுடைய கையினால்தான் இந்த உடம்பு அழகானது, அழகாக வடிவளித்தாங்க. சும்மாவே போட்டு வச்சா இப்படி அழகாகாது. அப்பா எவ்வளவோ துக்கங்கள் துன்பங்கள் இதை எல்லாத்தையும் அவர் இதை எல்லாத்தையும் கணக்கெடுக்காமல் கிடைக்கும் கிடைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்மாவுடைய கைக்கு தான் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பாரு.
பசியில் போடாது. ஏதாவது ஏதாவது கஞ்சியாவது காய்ச்சி கொடு. தன்னுடைய பிள்ளைகளுடைய வயிற்றை நிரப்புவதற்கே தான் தந்தையானவர் எவ்வளோ பாடுபடுறார். விவசாயம் செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கிடைக்கும் கிடைக்கும் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கே தான் கொடுக்குறார். இரவு நேரத்தில் சில நேரம் கதைப்பாங்க, தாயும் தந்தையும் வீட்டில் பேசுவாங்க. அம்மா எல்லாத்தையும் தாயானவள் எல்லாத்தையும் அப்பாவுக்கு சொல்லுவார், சொல்லுவாங்க. பெரியவனுக்கு அந்த வேலை இருக்குது, சின்னவனுக்கு இந்த வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தலையாட்டி 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 எதுவுமே ஏலாதுன்னு சொல்ல மாட்டார். பாப்பம் 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 செய்வோம் 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 என்று எல்லா காரியங்களையும் மிகவும் அழகாக பிள்ளைகளுடைய மனதுக்கு ஆசை தருவது போல எல்லா காரியங்களும் செய்வார். அப்படி செஞ்சு செஞ்சு தேஞ்சி போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை தேஞ்சி போகுது பிள்ளைகளுக்காக, அழகு இல்லாமல் போகுது பிள்ளைகளுக்காக. அந்த சமயத்தில் அப்படியான ஒரு சமயத்தில் அந்த இரண்டு பேரை நாங்கள் கைவிட்டால், முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனா, ரோட்டுக்கு போட்டால், ஒருவாய் சோறுக்காக கையேந்திர காலம் அவங்களுக்கு வந்தா, அது எவ்வளவு ஒரு தப்பு தவறு என்று கொஞ்சம் சிந்திங்க. அந்த பிள்ளைகள் எவ்வளவு ஒரு பெரிய தவறை செய்கிறாங்க. விதை வெளிச்சம்தான் அறுக்கணும். அதே போல் உனக்கும் பிள்ளைகள் கிடைக்கும் சிந்தி. உன் பிள்ளைகளும் உனக்கு இதே வேலையை செய்தால் உனக்கு என்ன நடக்கும்? உன்னை பற்றி சுரோஷி, சிறு பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் முதியவர்களுக்கு நாங்கள் கௌரவமாக செயல்பட வேண்டும். வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய தாய் தந்தைக்கு செய்கிற மரியாதை அவங்க பார்ப்பாங்க, அப்படித்தான் அவங்க எங்களுக்கு செய்வாங்க. அப்படி இல்லாமல் போனால் எங்களுக்கும் அதே கதி தான். இதை சிந்திக்க வேண்டும். அதனால் எந்த மதத்திலும் தாயையும் தந்தையும் உசக்தி வச்சு தான் கதைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் கண்ணை போலன்னு சொல்கிறாங்க. அவங்க இரண்டு பேரும் எந்த நாளும் வாழ மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருடைய மரணத்து போல ஒரு துக்கம் இன்னும் வராது. அம்மா இறந்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது உலகில் உள்ள ருசி இல்லாமல் போகிறது. இந்த உலகத்திலே ருசியை தந்தவள் தன் தாய். தகப்பன் இறந்து விட்டான் என்று சொல்லிந்த வார்த்தை காதில் விடும் பொழுது முழு உலகமே இருண்டு போயிடுச்சு. சூரியன் இல்லாமல் போனது போல் ஒரு கவலை வருகிறது. அதனால் இந்த இரண்டு பேரையும் தோளில் சுமந்து கொண்டு நாங்கள் போஷணம் செய்தாலும் அந்த கடனை தீர்க்க முடியாது. நாங்கள் ஒரு கடன் தான் வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய அம்மாவிடம் அப்பாவுக்கும் நாங்கள் கடன் காரங்க. அந்த கடனை தீர்க்க முடியாது. அதனால்தான் புத்த பெருமான் போதித்தார், தோளில் வைத்து கொண்டு நீ அவர்களுக்கு சேவை செய்தாலும் அந்த கடனை நான் தீர்க்க முடியாது. நாங்கள் இவ்வளவோ ஒவ்வொரு ஆள்களுக்கு சேவை செய்கிறோம், ஆனால் பெற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது தான் எங்களுக்கு வருத்தம் வருது. பெற்றவர்களுக்கு நீ சேவை செய்தால் அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் தனக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலை தருது. அதனால் பெற்ற மனம் பித்து என்று சொல்லுவாங்க, பிள்ளை மனம் கல் என்று சொல்லுவாங்க. சில பிள்ளைகளுடைய மனசு கல்லாக போயிட்டு இப்போ எங்களுக்கு காணப்படுகிறது. தாய்க்கு காலால் அடிக்கிற காலை ஒசத்தி தாய்க்கு காலால் ஒரு அடி கொடுக்க முடியுமானால் அது எவ்வளோ ஒரு தவறு. அப்படி அடிச்சுட்டு கோவில் கோவிலாக போய் சாமிக்கு பூஜை செய்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க. அதில் ஒரு புண்ணியம் கிடைக்குமா? கடவுள் பார்ப்பானா? கடவுள் பார்க்க மாட்டான். தாய் தாய் சொல்லை தட்டாது என்று சொல்ல, அம்மாவும் அப்பாவும் சொல்லுவதற்கு நல்லா சிவி கொடுக்க வேண்டும், நல்லா சிந்திக்க வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். இதை எந்த நேரத்திலும் மனதில் வைத்து கொண்டு தாயும் தந்தையும் இரண்டு கண்ணை போல் இமையைப் போல் காக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எல்லாம் பிள்ளைகளிடத்திலும்
தமிழ் ஆகலாம், சிங்களம் ஆகலாம், முஸ்லீம் ஆகலாம், கிறிஸ்தவ ஆகலாம், எந்த நாட்டில் வசித்தாலும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ சேவை செய், அப்பொழுது உன்னுடைய ஜீவியம் ஒளிமயமாக இருக்கும், உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு சேவை செய்வார்கள், அது ஒரு புண்ணியமாக போகும். இந்த ஜீவியத்துக்கு மாத்திரமல்ல, இறந்ததுக்கு அப்புறமும் அந்த புண்ணியம் உனக்கு உன்னுடைய பின்னால் வந்து உனக்கு சுகம் சுபம் அதே போல் நலவு இது எல்லாத்தையும் உனக்கு தரும். அதைத்தான் புண்ணியம் என்று சொல்கிறார்கள். நீ இதை பற்றி இந்த பௌத்தயா டிவியினால் சொல்லுகின்ற இந்த போதனையை கேட்டு ஏதாவது உன்னுடைய இடத்தில் தவறு இருந்திருந்தால் அதை திரித்து கொண்டு உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உண்மையானவனாக ஆதரவு செய்து கருணையை செய்து நலமாக வாழ வேண்டும் என்று மிகவும் ஆதரவுடன் கேட்கிறோம். எல்லோருக்கும் புத்த பெருமானுடைய கிருபை கிடைக்க வேண்டும்.